நாம் இப்போ வந்து அகம் புறம்ங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து நம்முடைய டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் முக்கியமான அம்சம் தான். இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் புரியணுமோ அதை முக்கியமாக புரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம காலையில் நம்ம பார்த்தோம் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னால் என்னன்னு பார்த்தோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொஞ்சம் முழுமைப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து இந்த அகம் புறம், இப்போ நம்ம எத்தனையோ வேலைகள் செய்கிறோம், அந்த வேலைகள் செய்கிறது எல்லாமே நம்ம ஒரு மனதில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துது. நம்ம மனதுன்னு நம்ம சொல்கிறோம், மனதுங்கிற ஒரு அம்சத்தை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா வேலைகள்லையும் நம்ம ஈடுபடுறோம். இப்போ நாம் வந்து ஒருத்தர் நம்மளை பார்த்து நம்மகிட்ட வந்து அன்பாக பழகிறாருன்னு சொன்னால் அவர் மேலே நமக்கு ஒரு அன்பு ஏற்படுது. அவர் நமக்கு வேண்டாத மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது. இப்போ இது வந்து அவருடைய செயல் எல்லாமே புறச்செயல்கள். அவர் நல்லா நடந்துக்கிட்டாலும் அது புறத்தில் நடக்கக்கூடிய செயல். அவர் நல்லா நடந்துக்கிட்டானாலும் அவர் வேஷ மோசமாக நடந்துக்கிட்டாலும் இது எல்லாமே புறத்தில் நடக்கக்கூடிய செயல். அது நம்ம மனசில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, மகிழ்ச்சியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, வருத்தமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம அகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இந்த அகங்கிறது எங்கேன்னுச்சுன்னா நம்முடைய மனசு தான். இப்போ நமக்கு வந்து அந்த புறத்தில் நாம் வந்து ஒருத்தர் பிஹேவ் நம்மகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஏதாவது செயல்பட்டு ஆகணும். அதுக்கு நம்முடைய மன எமோஷன்ஸு எந்த வகையில் உதவி ஆகுது என்னங்கிறதெல்லாம், இப்போ நமக்கு வந்து வருத்தம் ஏற்பட்டுன்னு சொன்னால் வருத்தத்தோடு செயல்படுறோம், மகிழ்ச்சி ஏற்பட்டால் மகிழ்ச்சியோடு செயல்படுறோம். அப்போ நம்மக்கூடிய நமக்கு மனதில் ஏற்படக்கூடிய எமோஷனுமே நம்முடைய செயலுக்கு காரணமாயிருது. இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டிய ஒரே ஒரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாத்தையுமே இந்த அகம் புறம்னிட்டு பிரிச்சுக்கிடுறோம். இருந்தாலும் இது எல்லாமே எங்கே ஏற்படுதுன்னு சொன்னால் நம்ம மனதில் தான் அந்த அகம் புறங்கிற பிரிக்கிற தன்மையுமே கூட மனசில் தான் ஏற்படுது. அகம்னுட்டு பார்க்குறோம், புறம்னுட்டு பார்க்குறோம், இப்படி பார்க்குறதுமே கூட மனசில் தான் ஏற்படுது. இப்போ மனதை வச்சு தான் அகம் புறம்னு கூட பிரித்து பார்க்குறோம். இப்போ இந்த இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனதை வந்து புறத்துக்காகவும் செயல்படுத்தலாம், அகத்துக்காகவும் செயல்படுத்தலாம். மனசை வச்சு நீங்கள் செயல்லையும் ஈடுபடலாம், மனசை வச்சு மனசே சரி பண்ணுற வேலைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்முடைய மனதை பயன்படுத்தி மனதே சரி பண்ணுற வேலையை தான் வந்து அகம்னு நம்ம எடுத்துக்கிறோம். மனதை வச்சு புறத்தை சரி பண்ணுற வேலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை புறம்னுட்டு எடுத்துக்கிறோம். இப்போ மனதினுடைய உதவியோடு தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. அதை புறத்துக்கு நம்ம செயல்படுறதுன்னா ஒன்று, அகத்துக்கே செயல்படுறதுன்னா ஒன்று. இப்போ உதாரணம் நம்ம காலையில் பார்த்தோம், எமோஷன்ஸ் தான் நம்முடைய பிரச்சனைகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா சரியாகிட்டுதுன்னு சொன்னால் நமக்கு எல்லா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு நல்ல ஒரு பங்களா, அந்த பங்களாவை பார்த்தான்னு சொன்னால் இந்த பங்களா இவ்வளோ அருமையாக இருக்க, இது நமக்கே சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பங்களாவை வந்து விலைக்கு வாங்கிடுறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த பங்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, அதை வாங்கிடுறீங்க, மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது.
ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த பங்களா வாங்கினதுல இருந்து அந்த பங்களா சம்மந்தப்பட்ட அளவில் நிறைய பிரச்சனைகள் வருது, சட்ட பிரச்சனைகள் வருது, அந்தந்த பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய மனதில் உள்ள நிம்மதியெல்லாம் போயிடுது. இப்போ அந்த உங்களுக்கு அந்த பங்களாவை கொடுத்துட்டா பரவாயில்ல, யார்ட்டையா கொடுத்துட்டா பரவாயில்லைங்கிற எண்ணம் வந்துடுது. அப்போ உண்மையிலேயே நாம் வந்து இந்த பங்களாங்கிற பேரில் வந்து பங்களாவெல்லாம் நம்ம விரும்பலை. பங்களாங்கிற பேரில் நம்முடைய மனசினுடைய மகிழ்ச்சியை தான் விரும்புகிறோம். இந்த பங்களா நமக்கு கிடைச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்படி மகிழ்ச்சி கிடைக்கலன்னு சொன்னால் அந்த பங்களாவே நமக்கு விருப்பங்கள. அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம புற செயல்கள் மூலமாக, புற நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம ஒரு மனதில் வந்து ஒரு மகிழ்ச்சியை விரும்புகிறோம். அப்போ மகிழ்ச்சிக்காக செயல்படுற மாதிரி தான் நம்மளுடைய செயலெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணமாக வந்து நம்ம வந்து புறத்தில் சில செயல்களோடு இணைச்சிக்கிடுறோம். இது வந்தால் நல்லாயிருக்கும், இது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நமக்கு நல்லாவும் இருக்குது, ஆனால் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இது கொடுக்காதபடி மனதில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டுன்னு சொன்னாலே அப்போ அந்த புறப்பொருள் மேலே நமக்கு ஒன்றும் ஈடுபாடு இல்லாமல் போயிடுது. அப்போ உண்மையிலேயே நமக்கு வந்து புறப்பொருளுங்கிற பேரில் நம்முடைய மனதின் மேலே தான் ஒரு ஈடுபாடு வச்சுருக்கிறோம். இப்போ மனதை சரி பண்ணணும், மனதை சரி பண்ணணும், மனதில் உள்ள ஒரு நீதை வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து புறப்பொருள் மூலமாக நம்ம இது பண்ணுறோம். இப்போ அதே நேரத்தில் நாம் வந்து நேரடியாகவே நம்ம வந்து இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை, நமக்கு ஒரு மனசில் ஒரு பயமோ வருத்தமோ ஏற்படுது. இப்போ அந்த சூழ்நிலையை நம்மளால் சரி பண்ணவே முடியல, ஆனால் மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது, பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு முக்கியமாக என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மனதில் உள்ள எமோஷன்ஸை சரி பண்ணணுங்கிறது தான் நமக்கு ஒரு மெயின் டார்கெட்டாகவே இருக்குது. அப்போ இந்த மனதினுடைய இயக்கத்தை வந்து நம்ம சரி பண்ணணும், நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிடணுங்கிறது வந்து நேரடியாகவும் நம்ம முயற்சி பண்ணுறோம், மறைமுகமாகவும் முயற்சி பண்ணுறோம். நம்ம ஒரு சூழ்நிலைகள்லாம் சரியாயிட்டாருந்துச்சுன்னா நம்ம மனசில் நிம்மதி வந்துடும், பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். சிலது சூழ்நிலை சரியாக வரலை, அது சரி பண்ணவே முடியலைனாலும் கூட நம்ம மனசில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், மனசை வந்து நம்ம அமைதிப்படுத்தணும்னு சொல்லி டைரெக்டாகவும் நம்ம மனசை சரி பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ நம்ம மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனதை சரி பண்ணணும், மன உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணினாலும் அது வந்து அது அகச்செயல்னு தான் எடுத்துக்கிடணும். அது அப்போ அகத்தை சரி பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக நாம் வந்து எதையாவது என்ன பண்ணினாலும் சரி, நம்ம நேருக்கு நேரே நம்மளை வந்து நம்முடைய மன உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் சரி, அல்லது எதையோ ஒன்று பண்ணி நம்ம மன மகிழ்ச்சியை நம்ம கொண்டு வரணும்னு பார்த்தாலும் சரி, மனம் ஒரு வருத்தத்துலேருந்து விடுபடணும்னு நினச்சாலும் சரி, அது வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனதை சரி பண்ணுறதுங்கிற ஒரு அம்சத்தில் தான் செயல்படுது. அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நாம் அகத்தை சார்ந்து நம்ம எந்த செஞ்சாலுமே அது அகச்செயலாக தான் நம்ம எடுத்துக்கிடணும். அகத்தை சரி பண்ணுறதுங்கிற ஒரு வேலையில் நம்ம எதை செஞ்சாலும் அந்த அகத்தை சரி பண்ணுறதுங்கிற வேலையை தான் எடுத்துக்கிடணும். இப்போ இதில் வந்து புறச்செயல்னா அப்போ என்ன? ஆனால் புறச்செயலுங்கிறது எப்போவுமே நம்ம அகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யுது. இப்போ எந்த செயலில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த அகத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யுது. அப்போ நம்ம வந்து ஒரு புறச்செயலில் நம்ம ஈடுபடணும்னு சொல்லி செஞ்சான்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே நம்ம ஒரு மன மகிழ்ச்சிக்காகவும் இதுக்காகவும் நம்ம ஈடுபடுறது தான் நம்முடைய வழக்கமாக இருக்குது. இதை செஞ்சால் நமக்கு மகிழ்ச்சி வரும், இதை செஞ்சால் நமக்கு வருத்தம் வரும்னு சொல்லி நம்ம மன மகிழ்ச்சியையும் மன வருத்தங்கள் இதெல்லாம் இணைச்சி தான் நம்ம புறச்செயல்களையும் ஈடுபடுறோம். ஆனால் அப்போ அதனுடைய பிரதானமான பங்கு வந்து மன மகிழ்ச்சி, மனதில் வந்து ஒரு சரியான நிலையை வச்சுக்கணுங்கிற நோக்கம் பின்னணியில் இருந்துகிட்டு இருந்துக்கு. ஆனால் நம்ம ஈடுபடுறது வந்து புறச்செயல்களில் ஈடுபட்டுருக்கோம். அப்போ புறச்செயல்களில் ஈடுபடுறதுங்கிற நோக்கம் வந்து புறச்செயல் சரியாக இருந்தால் மனசுலையும் சரியாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது, அது இல்லாமல் இல்லை. ஆனால் நமக்கு வந்து புறச்செயலில் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும், சரிப்படுத்தணுங்கிறது வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் அது செய்ய வேண்டிய செயலுங்கிற ஒரு அம்சத்தில் வருது. ஏன்னா அது வந்து நமக்கு மகிழ்ச்சி தந்தாலும் சரி, வருத்தம் செஞ்சாலும் தந்தாலும் சரி, நம்ம எந்த செயலில் நம்ம ஈடுபடுறோமோ அந்த செயல் வந்து
அந்த நேரத்தில் அந்த செயல் தான் சரியான செயல் என்கிற மாதிரி நமக்கு வந்து புறச்செயல்கள்ங்கும்போது நாம் செய்ய வேண்டிய செயல்கள்னிட்டு சொல்லி இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் செய்ய வேண்டிய செயல்கள்னிட்டு ஒன்று இருக்குது. அப்போ அந்த செய்ய வேண்டிய செயல்கள்னிட்டு ஒன்று இருக்கிறதுனால அந்த செயல்களை வந்து சரியான முறையில் செய்யணும். எனதானு நின்று செய்யக்கூடாது. அப்போ செய்ய வேண்டிய செயல்களை சரியான முறையில் செய்யணுங்கக்கூடிய ஒரு தன்மையில் நாம் வரும் பொழுது அந்த புறச்செயல்கள் எல்லாமே செய்ய வேண்டிய செயல்கள்ங்கிற ஒரு அம்சத்தில் வந்துடுது. எப்படி செஞ்சால் அந்த செயலை வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியுங்கிற மாதிரி வந்துடுது. இப்போ இதில் வந்து எப்போவுமே வந்து இந்த அகமும் புறமும் கொஞ்சம் பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அது வந்து மனதோட லிங்க் ஆகி தான் இருக்குது. இப்போ இதில் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எங்கே நோக்கி நம்முடைய கவனத்தை வச்சுருக்கிறோங்கிறது தான் மெயின். நீங்கள் செயலை பெர்ஃபெக்டாக செய்யணுங்கிறதுல மனசை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய செயலெல்லாம் புறச்செயலுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். மன உணர்ச்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்காமனு சொல்லி உங்கள் கவனம் முழுசும் மன எமோஷனை மட்டுமே கவனிச்சிக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் அது அகச்செயலாக மாறிடுது. அப்போ உங்கள் நோக்கம் வந்து எல்லாமே வந்து உங்கள் மனசை சரி பண்ணி மனசு சரியான நிலையில் வச்சுக்கிடணுங்கிற கவனத்தில் நீங்கள் அகத்தை நோக்கியே திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த அகத்தை நோக்கி திரும்புறதை விட்டுட்டு செயல்களை நோக்கி நம்மளுடைய கவனம் திரும்பிச்சுன்னு சொன்னால் அப்போ அதுதான் வந்து புறச்செயல்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். புறத்தில் வந்து நம்ம செயல்படாமல் முடியாது. அப்போ புறச்செயல்களில் நாம் செயல்படுறதுக்கு வந்து அகத்தை வந்து சில நேரங்களில் அதை எடுத்துக்கிடவும் செய்யலாம், எடுக்காமல் இருந்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அகந்தான் முக்கியம்தான், மனதினுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம்னு சொல்லி சொன்னால் அப்போ புறச்செயல்கள் வந்து சில நேரங்களில் தாறுமாறாக கூட போக வேண்டியது. ஏன்னா நம்ம மனமகிழ்ச்சிக்காக அது ஒரு தப்பான காரியத்தை கூட பண்ண வேண்டி வந்தோம். அப்போ வெளியே நம்ம புறச்செயல்களில் நம்ம ஈடுபடுறதா இருந்தான்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து ஒரு ஒழுங்குமுறை, எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணுங்கிற ஒரு ஒழுங்குமுறை வந்தோம். அப்போ புறச்செயல்கள்ங்கிறது வந்து அது செயல்கள்ங்கிற அளவில் நம்ம எடுத்துக்கிடணும். செயல்கள்ங்கிற அளவில் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் எந்த செயல்களை நம்ம செய்கிறதுங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து அந்த செயல்களுக்கு வந்து நம்முடைய மனோ எமோஷனை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணமாக நாம் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம், ஒரு பைத்தியக்காரன் உள்ளே நுழைஞ்சிடறான். அப்போ அவனை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு கோபம் வருது. அவன் கோபம் வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கோபத்தில் திட்டுறோம், அந்த பைத்தியக்காரன் நோக்கி திட்டுறோம், அவன் பயந்து ஓடிடுறான். சப்போஸ் இப்போ அவன் அந்த பைத்தியக்காரன் நுழையும் போது நம்ம கோபம் வர்றதுக்கு பல்லாம் பயம் வருது. இப்போ பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் என்ன பண்ணிடுறோம், வீட்டுக்கு வெளியே வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூடுறோம். இப்படி பைத்தியக்காரன் உள்ள வந்துட்டால் அவங்க ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொல்லி கூடுறோம். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கோபமும் நமக்கு உதவிக்கு தான் வருது, பயமும் உதவிக்கு தான் வருது. அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பயமும் உதவி செய்யுது, கோபமும் உதவி செய்யுது. இப்போ அந்த பைத்தியக்காரன் உள்ள வரும்பொழுது நம்ம கோபமும் வரல, பயமும் வரலன்னு சொல்லுங்க, அந்த பைத்தியக்காரனை நம்மளால் டீல் பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நம்மளை விரட்டி விட்டு அவன் கட்டளைப்படுத்திடுவான். அப்போ இதில் என்னன்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வருது. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்ம மன நிம்மதியை மட்டுமே கவனமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய நோக்கமே மனசை சரி பண்ணி மனசோட ஒரு மகிழ்ச்சியோட இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்தோம். உண்மையிலே மனதினுடைய அம்சம் வந்து புறத்துக்காக இப்போ நம்ம செய்கிற செயல்களுக்கு துணையாக தான் மனசே படைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து செயல்களை வந்து மனதில் ஏற்படக்கூடிய எமோஷனை பயன்படுத்தி செயல்களை நம்ம ஈடுபட்டுக்கிடலாம். அது வந்து இப்போ அதனால தான் நான் சொன்னால் செயல்களை பொறுத்த அளவில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு தர்மம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். என்ன வேணாலும் செய்யலாங்கன்னு இருக்கக்கூடாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து உண்மையிலே செயலை மட்டும் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒழுங்கு தர்ம நியாயங்கள்லாம் தானாகவே வந்துடும். நம்ம ஒன்றும் அது கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கவனம் வந்து இந்த மன உணர்ச்சிகள் மேலேயே ரொம்ப ஈடுபாடாக இருக்கும்போது தான் இந்த மன உணர்ச்சி தான் பிரதானமானிட்டு இருக்கும் பொழுது செயல் வந்து பிரதானத்தை இழந்துருது. செயல் வந்து பிரதானத்தை இழக்கும் பொழுது அப்போ தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், மனசு நல்லா இருந்தால் போதும், எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சா போதும், இந்த மகிழ்ச்சி கிடைச்சா போதும்னு நினைக்கும் பொழுது
செயல்களில் வந்து தர்ம நியாயத்தை கூட புறக்கணித்து மன அனுபவங்கள் பின்னால் போக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்து தர்மங்கள் கூட தவறுது. அப்போ நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம புறத்தில் மட்டுமே நம்ம கவனம் இருந்துன்னு சொன்னால், அகத்தை பற்றி நம்ம ஒன்றும் மைண்ட் பண்ணாதபடி புறத்தில் மட்டுமே நம்ம கவனம் இருந்துன்னு சொன்னால் அந்த புறச்செயலும் சக்ஸஸாக இருக்குது. அது தர்மப்படி எதோ நியாயப்படியும் நடக்கக்கூடிய அம்சமாகவும் இருக்குது. அப்போ அதில் வந்து புறத்தை நம்முடைய கவனம் என்னென்னு சொன்னால், புறச்செயல்கள் மட்டும்தான் உண்மையான அம்சம். அந்த புற உலகம் மட்டும்தான் உண்மையான உலகமே. அக உலகங்கிறது ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வரக்கூடியது. இப்போ நம்ம வந்து நம்ம காலையில் கூட ஒரு உதாரணம் பார்த்தோம். நம்ம கண்ணாடி முன்னால் நோக்கிறோம்னு சொல்லி சொன்னால் கண்ணாடியில் ஒன்று இமேஜ் தருது. நம்மளை மாதிரி தான் அது இருக்குது. அது வந்து பார்த்தா ரியல் மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அது பண்ண தான் செய்யுது. உண்மையிலே அது ஒரு ஒரு லைவாக ஒரு உயிரோடு இருக்கிற மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணுது. ஆனால் உண்மையிலே அது ஒரு இமேஜ் தான். அது வந்துட்டு தோன்றி மறையக்கூடியது தான். இப்போ நமக்கு வந்து அதை சரி பண்ணுறதுங்கிற வேலையே நமக்கு கிடையாது. அதை பயன்படுத்தி நீங்கள் தலைவாரிகளாம் ஷேவ் பண்ணிக்கலாம், என்னென்னு பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அந்த இமேஜுக்கு போய் ஷேவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது பிரச்சனை. என் கண்ணாடி தான் உடையுது. அப்போ எல்லாமே வந்து என்ன சொன்னால், அந்த இமேஜை சரி பண்ணுறது, இந்த மனதோட மனசை சரி பண்ணுறது, மனசை வச்சு மனசே சரி பண்ணுற வேலையில் இறங்குறதுங்கிறது அது தேவையில்லை. நீங்கள் மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளுக்கும் மனசை பயன்படுத்திக்கிடுங்க. மனசை வச்சு மனசே சரி பண்ணுற வேலையில் மட்டும் இறங்கக்கூடாது. அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு வந்து எந்த வேலையுமே இருக்கக்கூடாது. நம்முடைய வேலைகள்னு சொல்லி சொன்னால் புற வேலைகளுக்காக நம்ம என்ன உண்டோ அதில் தான் நமக்கு கவனம் இருக்கணும். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது. எல்லா பிரச்சனைகள்லையுமே நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், இந்த நம்ம அகத்துக்கு கொஞ்சம் பிரதானத்தை கொடுத்துட்றோம். அக உணர்ச்சிகள், மனமகிழ்ச்சி இதுக்காக பிரதானத்தை கொடுக்கறதுனால புறத்தில் உள்ள வேலைகளை எப்படி பண்ணணுங்கிறது கூட நமக்கு தெரிய முடியாமல் போயிடுது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் லைட்டிங் போதுமான அப்படி இருக்கா? அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் நம்ம அதை வந்து அதை சுதந்திரமாக விட்டுற வேண்டிய, அதை வந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணி அதை சரி பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. இப்போ நம்ம கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜை சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. நம்ம வந்து செயல்படுறோம், அதுக்கு இமேஜ் கூட தேவைப்படுது. கண்ணாடியை பார்த்தா தான் நம்ம கரெக்டாக நம்ம தலை வர முடியும், நம்ம வந்து ஷேவ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே அது உதவி பண்ணுது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த இமேஜை மட்டும் சரி பண்ணுறது தான் நம்முடைய லட்சியம்ங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துடுது. அதனால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுறணும். புறத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன செய்யணுங்கிறது வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், புறத்தில் நம்ம செயல்படுறதுக்கு தேவையான இதுகள்லாம் நமக்கு எல்லாமே எமோஷன் வரும். அது என்னென்ன தேவை பண்ணணுமோ அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண வேண்டிய பண்ணக்கூடிய எல்லா எமோஷன்ஸு, எல்லா விதமான ரியாக்ஷன்ஸு இது எல்லாமே நமக்கு ஏற்படும். அப்போ அந்த ரியாக்ஷனை பயன்படுத்தி நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணிடலாம். இப்போ அந்த அகத்தை நம்ம நிர்வாகம் பண்ணுறேன்னு சொல்லி அகத்தில் உள்ள எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், அகம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கும்போது உண்மையிலே அகத்தில் வந்து அது பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே நாம் என்னென்னு சொன்னால், இந்த மன உலகத்தில் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கற்பிதம் நம்ம நம்மளை அறியாமலே அப்படி நினச்சி வச்சுருக்குறோம். மன உணர்ச்சிகள் வந்து இப்படி இருக்கணும், அமைதியில் இருக்கணும், டென்ஷனே இருக்கக்கூடாது, இந்த உணர்ச்சியெல்லாம் சரியான உணர்ச்சி, இது தப்பான உணர்ச்சின்னு சொல்லி அகத்துக்குள்ளே வந்து நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டு தான் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அகத்தை பொறுத்தளவில் ஒரு ஒரு பிரச்சனையானது. இதே மாதிரி தான் ஒரு ஒரு லேடி, அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி டிசைப்பிளாக இருந்ததாகவும், இந்த ஜென்மாவில் அவங்களுக்கு நிறையா அனுபவங்கள்லாம் கிடைக்குதுங்கிற மாதிரியும் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. இப்போ அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த தவம் தியானங்கள் எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் அவங்களுக்கு சமாதி அனுபவம் ஏற்பட்டுரும், பரவச நிலைகள்லாம் ஏற்படும். அப்போ ஒரு முறை அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி எனக்கு ஒரு பரவச நிலை ஏற்படுதியா, அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்னையான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு. அப்போ
அப்பவும் அதுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏமா இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த முயற்சி பயிற்சியுமே பண்ணாதபடி உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் பிறப்பிலேயே ஏதோ ஒரு வகையில் ஒரு கிஃப்டட் பர்சன் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ இதே மாதிரி அனுபவம் யாராவது ஒரு சராசரி மனிதர்களுக்கு யாருக்காவது கிடைக்கணும்னு சொன்னால் அவங்க நிறைய தவ தியானங்கள்லாம் ஈடுபடணும், ஈடுபட்டார்னா தான் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு பரவச நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதோ கோபமோ வெறுப்போ ஒரு பொறாமையோ அல்லது ஏதோ அருவறுப்பான உணர்ச்சிகளோ ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிக்கும் இந்த அனுபவத்துக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. உண்மையிலே மன அனுபவங்களை பொறுத்தளவில் எல்லா அனுபவமும் ஒன்று தான். இப்போ நம்ம வந்து கண்ணாடியில் தெரியக்கூடிய நில ஒரு இமேஜில் வந்து உயர்ந்த இமேஜ் தாழ்ந்த இமேஜ்னுட்டுலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இமேஜ் தான். எந்த இமேஜாக நல்ல இமேஜ் இந்த கண்ணாடியில் வந்துட்டு நம்ம இந்த இமேஜை விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கண்ணாடி பிடிச்சி வச்சுருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி ரிப்பேர் ஆகிட்டுனு இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் காட்டணும், அடுத்த நிமிஷமே அதிலேருந்து விடுபட்டுறணும். இப்போ நமக்கு வந்து நம்ம நாக்கு வச்சு தான் நம்ம சுவைக்கிறோம், இனிப்பு நல்லாயிருக்கு, நம்ம நாக்கு வந்து இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் இனிப்பை மட்டும்தான் காட்டுவேன் வேறு எதுவுமே காட்ட மாட்டேன்னு சொல்லி வந்த இனிப்பு அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டுனா என்ன அர்த்தம், நாக்கு ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் இமேஜ் நம்மளோட கண்ணாடிங்கிறது வந்து எல்லா இதையும் பிரதிபலிக்கணும், அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபட்டுறோம். இப்போ இந்த அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த மாதிரி எந்த எமோஷனாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே தங்கியிருந்துன்னு சொல்லி சொன்னால் சிலப்போனால் அந்த அப்பரேட்டஸே டேமேஜ் பண்ணிடும். இப்போ அந்த அம்மாட்ட கூட கேட்டேன், இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில அனுபவங்கள் வந்து நீடிச்சதுன்னா அவங்களுக்கு ஏதாவது உபாதைகளை கொடுக்கலையான்னு கேட்டேன். ஆமாம், அந்த நீடித்த உடனே உபாதைகள் ஏற்பட்டுருதுன்னு சொல்லி அவங்களுமே சொன்னாங்க. அதனால் இது எந்த இதான் அப்படி அது வந்து உடம்பு கூட தாங்க முடியாது, அந்த மாதிரி உடம்பெல்லாம் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா எமோஷனுமே வரலாம், வந்தானா போயிடணும். அதனால் இந்த எமோஷனில் நம்ம டீல் பண்ணுறது, உணர்ச்சிகளை டீல் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சரியானதே கிடையாது. அந்த அகங்கிறது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்ம தெரிய வேண்டியதான் அகம்தான், அகத்தை பற்றி தான் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அகத்தை பற்றி புரிகிறதுடைய நோக்கமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே கீழே போட்ட வேண்டிய தூக்கி துற போட்ட வேண்டியதான். நீங்கள் போட்டுட்டீங்கிறக்கா அது உங்களுக்கு இல்லாமல் போக போகிறதில்லை, அது வரத்தான் செய்யும், அது உதவிகரமாக செயல்படும். எப்படி உங்களுக்கு தொந்தரவாக இருந்த ஒரு அம்சம் வந்து உதவிகரமாக மாறிக்கிடும். அதனால் நம்ம வந்து அகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அகத்தை வந்து எப்படி வேணாலும் போயிட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது தான். அகத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பரிமாணமே வேறு மாதிரி ஆயிரும். இப்போ உண்மையிலே என்னென்னு சொன்னால் இந்த லிப்ரேஷன், ஞானம், முக்தி, மோட்சம் எல்லாமே அந்த அகத்தை சார்ந்தது தான். அகத்தில் ஏற்படக்கூடிய அம்சத்தை தான் இந்த மாதிரிலாம் பிரம்மாண்டப்படுத்தி பேசுகிறாங்க. ஆனால் அது எல்லாமே நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை அப்படியே போட்டுற வேண்டியது தான். அதை வந்து நீங்கள் எடுத்து சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஞானத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, லிபரேஷனை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்லி பிரமாதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, லிபரேஷன் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி பிரமாதப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து நம்ம தெரிய வேண்டியதுதான், தெரிஞ்சுட்டு அதை நம்ம விட்டுற வேண்டியதுதான். அங்கே வந்து நம்ம ரீட்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் தெரியணும். ஆனால் தெரிஞ்சால் தெரியாமல் நம்ம அதை விட முடியாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு இமேஜ் தான், அதில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம விட்டுற வேண்டியதுதான். இப்போ நிறைய நீங்கள் கான்செப்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஞான கருத்துக்கள் சம்மந்தப்பட்ட அளவு தான் நிறைய அந்த காலத்திலேருந்தே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சும்மாயிரு, எல்லாம் அவன் செயல், சர்வம் பிரம்மமயம், அகம் பிரம்மாஸ்மி, இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே அகத்துக்கு கரெக்டாக பொருந்தும். நீங்கள் புறத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பொருந்தி வராது. அகத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நீங்கள் பிரம்மமாக எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே மாயைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே அவன் செயல்னு எடுத்தாலும் சரி, மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அங்கே எந்த செயலுமே இருக்கக்கூடாது. எல்லாமே பிரம்மம்தாங்கிறது உங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? அங்கே மனசில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் அத்தனையுமே பிரம்மம்னு சொல்லி சொன்னால் பயமும் பிரம்மம்தான், டென்ஷனும் பிரம்மம்தான். பிறகு வந்து எனக்கு வந்து டென்ஷன் இல்லாத பிரம்மம் வேணும், அமைதியான பிரம்மம் வேணும் இதெல்லாம் கேட்குறதில்ல. பிரம்மம்னு சொன்ன பிறகு நமக்கு வந்து சாய்ஸே இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்று தாங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த இதில் வந்து அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து எல்லாமே டோட்டல்னுட்டு வந்துடணும். டோட்டல்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு சாய்ஸே இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்று தான்னு சொல்லும்பொழுது நம்ம செலெக்ஷன் பண்ணுறக்கூடிய இதே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து வேறுபாடாக இருக்கலாம், ஒன்று வந்து பிரம்மம், ஒன்று மாயை, ஒன்று பிரம்மம்னு சொல்லி சொன்னாலும் கூட எனக்கு மாயை வேண்டாம், பிரம்மம் வேண்டாம் வேணும்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிடணும். மாயைனா எல்லாம் மாயை, பிரம்மம்னா எல்லாம் பிரம்மம்,
ஏதாவது ஒன்று மொத்தத்தில் வந்து எங்கேன்னு சொன்னால், செலக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்கோப்பே இருக்கக்கூடாது. செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே இல்லாத நிலையில் போகும் பொழுது அங்கே வந்து அங்கே நம்ம நமக்கு செய்கிறதுக்கு வேலை இல்லை. நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம்னு சொன்னாலே நம்ம வேண்டியது இதுதான் வேணும், எனக்கு பிடித்தமானதுன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அகத்தை பொறுத்தளவில் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அகங்கிறதுலே வரக்கூடிய இமேஜஸ் எல்லாமே புறத்தை டீல் பண்ணுறதுக்காக, புறத்துக்காக வந்தது தான். இப்போ புறத்துக்காக வந்த ஒன்றை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம இதையே ஒரு தனி உலகமாக நாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இதுக்காக தான், இந்த அக உலகத்துக்காக தான் புற உலகமே இருக்குங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு நம்ம வந்துடுறோம். உண்மையிலேயே புற உலகத்துக்காக தான் அக உலகமே இருக்க ஒழிய அக உலகத்துக்காக புற உலகமே இல்லை. ஏன்னா நாம் அப்படியே தலைகளாக மாற்றி பிடிச்சிட்டோம். இப்போ மொத்தத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு அந்த அக உலகத்தினுடைய கட்டுக்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக தான் நம்ம ஆன்மீகமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆன்மீகத்தினுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால், அக உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அக உலகத்துலேருந்து விடுபட்டுறோம். அவ்வளோதான். அக உலகத்தை நம்ம தூக்கி சுமக்கக்கூடாது. அக உலகத்தை தூக்கி சுமக்கலைன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அந்த டோட்டலாக வந்து எல்லாமே நம்முடைய பெர்செப்ஷன் எல்லாமே மாறிடும். அப்போ நம்முடைய கவனம் எல்லாமே வந்து புற உலகம்னா என்ன, புற உலகத்தை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு நம்ம வந்துடுறோம். அப்படி வரும்பொழுது நான் சொன்னால், அக உலகங்கிறத நீங்கள் எப்போ விடுறீங்களோ அது வந்து நல்ல முறையில் செயல்பட ஆரம்பிச்சிருது. புற உலகத்தை நீங்கள் முழுக்க நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், புற உலகத்துக்கு சார்ந்த முறையில் அக உலகமும் உங்களுக்கு உதவிக்கு வருது. எப்போ உங்கள் கவனத்தில் வந்து புற உலகம் மட்டும்தான் இருக்குதுங்கும்போது அக உலகத்தை நாம் கம்ப்ளீட்டாக பொறுத்து விட்டுற வேண்டியதான். இப்போ இதுக்காக தான் நம்ம சும்மா இருன்னு சொல்லி சொன்னால், அக உலகத்துலாம் நம்ம சும்மா ஒரு வேலையுமே எல்லாம் சும்மா இருந்துட வேண்டியது. புற உலகத்தில் சும்மா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி நம்ம எல்லாம் பிரம்மம்னு சொல்லி நம்ம அகத்துக்கு சொல்லிடலாம், புறத்துலேயும் போய் எல்லாமே பிரம்மம் தான்னு சொன்னால் நம்ம அப்படி சரியாக வராது. எல்லா செயலுமே இறைவன் செயலுங்கிறது அகத்துக்கு சொல்லிடலாம். அகத்தில் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியுமே இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது, எனக்கு எந்த நிகழ்ச்சியுமே கிடையாது, எல்லாமே அவனுடைய செயல் தான்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்த அளவில் அப்படி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ இதே இது புறத்துக்கு அப்ளை பண்ணிட்டோன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும். அதனால் அந்த ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக ஃபிலாசபி எல்லாத்தையுமே அகத்துக்கு மட்டும் நாம் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னு சொன்னால், ஆன்மீக எல்லா கருத்துலையும் எந்தெந்த ஃபிலாசபியாக இருந்தாலும் எல்லா ஃபிலாசபியும் இந்த அகங்கிற அம்சத்துக்கு எல்லாமே கரெக்டாக பொருந்தி வரும். புறத்துக்கு பொருந்தினீங்கன்னு சொன்னால் பொருத்தி பார்த்தீங்கன்னா பொருந்தி வராது. நிறைய பேர் என்னங்க, ரெண்டுக்கும் சேர்த்து பொருத்திடறாங்க, அகத்துக்கும் பொருத்துறாங்க புறத்துக்கும் பொருத்துறாங்கும்போது அது கன்ஃபியூஷன் ஆகி போயிடும். அப்போ அங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிடுது. அப்போ இது வந்து அகத்துக்கு மட்டும் ஆன்மீகத்தில் உள்ளது வந்து அகம் பிரம்மாஸ்மினா நானே பிரம்மம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அகத்துக்கு சொல்லிடலாம். புறத்துலேயும் வந்து நானே பிரம்மம்னுட்டு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அப்போ நான் மட்டும் பிரம்மம் மற்றவங்கெல்லாம் பிரம்மம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. நான் தான் உயர்ந்தவன் மற்றவங்க தாழ்ந்தவங்கிற மாதிரி ஆயிடுது. அங்கே வந்து இந்த அங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், புற உலகத்தை பொறுத்தவரையில் புற உலகம் மட்டும்தான் முக்கியமானது. புற உலகத்தை நம்ம எப்படி டீல் பண்ணணுங்கிற ஒரு அணுகுமுறையில் நம்ம வந்துட்டோன்னு சொன்னால், புறத்தில் நம்ம வந்து அங்கே உயர்ந்தது தாழ்ந்தது, நல்லது கெட்டது, சரியானது தவறானது எல்லாமே உண்டு, வேறுபாடு உண்டு. அங்கே நம்ம செலக்ட் பண்ணணும், நல்லது செலக்ட் பண்ணணும், மோசமானதை டெலிட் பண்ணணும். அகத்தை பொறுத்தளவில் செலெக்ஷன் தான் தப்பு, நல்லது கெட்டதுன்னுட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் டோட்டலாக அக்செப்ட் பண்ணிட வேண்டியதுதான். அங்கே வந்து நான் உயர்ந்ததை செலக்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து நல்ல உணர்ச்சிகள் வந்துன்னா ஓகே, மோசமான உணர்ச்சியே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது, அமைதி எப்போ நான் அமைதியிலே இருக்கணும், டென்ஷனே ஏற்படாதபடி நான் வந்து ஒரு ஈக்குலிபிரியத்திலே இருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணினாலுமே இந்த செலெக்ஷன் வந்துட்டுனாலே எனக்கு அகத்தில் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அகத்தை வந்து அப்படியே விட்டுருங்க. அகத்தில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அங்கே ஒன்றுமே இல்லை, அது ஒரு இமேஜ் தான், கண்ணாடியில் தெரியக்கூடிய ஒரு இமேஜ் தாங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். அப்போ புறத்தில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், புறத்தை பொறுத்த அளவில் நமக்கு வந்து எல்லாமே வேறு வேறு, நல்லது கெட்டது, தர்மத்துக்கு உட்பட்டது தர்மத்துக்கு விரோதமானது எல்லாத்தையும் நம்ம பார்த்து புறத்தில் தான் நம்முடைய கவனம் இருக்கணும். புறத்தில் நம்ம கவனத்தை இது பண்ணும் பொழுது புறத்துக்கு தகுந்த மாதிரி அகமும் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால், புறத்தை நம்ம வந்து பூட்டி சீல் வச்சுருண்டே, அதை வந்து நமக்கு வேண்டியதில்லைங்கிற மாதிரி நம்ம வந்து அங்கே அந்த அகத்தில் வந்து நம்ம சீல் வச்சுருண்டேதான். அகத்தை பொறுத்தளவு நமக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அகத்தை நம்ம புறக்கணிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், புறம் மட்டும்தான் இருக்குங்கிற முடிவுக்கு வந்துற அளவில் நம்ம வந்துட்டோம்னு சொல்லி சொல்லும்போது, இதை தான் நம்ம வந்து நம்ம என்ன செயலில் ஈடுபடுறோமோ செயல் மட்டும் முக்கியம்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது.
அப்போ அகங்கிறது வந்து நம்முடைய அகம் புறத்தினால செயல்படுற ரியாக்ஷன்ஸ்லாம் ஏற்படத்தான் செய்யுது. அது அகத்தில் ஏற்படுகிற ரியாக்ஷனாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது புறத்துக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிடுவோம், தேவை இல்லைன்னா நம்ம எடுத்துக்கிடாமல் இருந்துக்கலாம். இப்போ இதை வச்சு தான் என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து இந்த அகமாக புறமா, இப்போ நம்ம எந்த பிரச்சனையும் எடுத்துக்கலாம், நம்முடைய சொந்த பிரச்சனையாக எடுத்துக்கலாம், நம்முடைய நாட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்துக்கலாம் எடுத்துக்கலாம். இதில் என்னென்னு சொன்னால், அந்த அகத்தை மட்டும் நம்ம வந்து டெலீட் பண்ண தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால், புறத்தை மட்டும் நம்ம டீல் பண்ணதுக்கு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால், எல்லாமே அது நம்முடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்குமே அங்கே தீர்வு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைன்ட்டு ஒன்றும் கிடையாது. தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து நமக்கு சாத்தியம் இருந்ததுன்னா தீர்க்க முடியும். சாத்தியமே இல்லாத இப்போ அதே நேரத்தில் ஒரு இறந்து போனாலும் உயிர்ப்பிக்க முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. அது ஒரு ஒரு பேப்பரை எரித்து சாம்பல் ஆகிட்டோம், ஏன்னா பழையபடி பேப்பர் கொண்டு போனோன்னா முடியாது. சில இதுகள் வந்து இயற்கைக்கு விரோதமாக இல்லாதபடி இயற்கைக்கு உட்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம செய்யக்கூடியது நம்ம செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த அகத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லி இங்கேயும் அங்கேயுமா இருந்தால் தான் அது வந்து இங்கேயும் சால்வ் பண்ண முடியாது, புறத்துலேயும் சால்வ் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து நம்ம நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த அகம் புறம்ங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம அதை உட்படுத்தி அந்த பிரச்சனையை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே எல்லாமே நமக்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நம்முடைய சால்வேஷனுக்குள்ளே எடுத்துக்கலாம். இன்னொரு ரெண்டு சேரை போடுறேன்.